ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லாவ் ஆஃப் டெவில் எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ரிங் மாஸ்டர் உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், கேலியிலேருந்து உங்களை அட்டாக் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராபர்ட் வந்து நம்ம ஹீரோ காப்பிட்டுக்காக பக்கத்தில் போகிறான். அப்போ நம்ம ஹீரோ கையில் இருக்க கட்டியை வச்சு ராபர்ட் வைத்தியை குடுத்துறாரு. அப்போ ராபர்ட், ஏன் ரிங் மாஸ்டர் இப்படி பண்ணீங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லா சோல்ஜர்ஸ் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துட்டுருக்காங்க, என்ன நடக்கிறீங்கன்னு. ஆனால் நம்ம ஹீரோ சாதாரணமாக காமாக இருக்க அந்த இடத்துல ராபர்ட் அந்த இடத்துல அப்படி கீழே விழுந்துடுறாரு செத்து போய். அப்போ நம்ம ஹீரோ இதோட கனவுக்கான முடிவு வந்துருச்சு, ட்ரீம் வில் பி எண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் கையை நீட்டது, பின்னாடி நின்று அந்த டீமன்ஸ்லாம் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு மாஸ்டர்ஸ் எல்லாமே. ஆனால் அது எல்லாமே இலூஷன் மாதிரி அப்படியே இருக்கிற எல்லாமே அந்த இடத்துல விழிச்சு சிதறதுங்க. அந்த இடத்துல ஒரு எப்படின்னா வான வேடிக்கை மாதிரி அந்த இடத்துல நடக்குது. அதை பார்த்துட்டு நான் சுற்றி இருக்கவங்களாம் பயங்கரமாக ஷாக், என்ன நடக்குதுன்னே புரியாமல் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குன்னா, அந்த இதெல்லாம் டிஸப்பேர் ஆனவனா எல்லாரோட ஹீலிங்கும் ஆயிடுங்க, எல்லாருக்குமே தானே ஹீலிங் ஆகிட்டுருக்கு. இங்கே என்ன நடக்குது, நான் கம்ப்ளீட்டாக ஹீலிங் ஆகிட்டேன் சோல்ஜர்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் லெவல் மேஜர் நான் சொல்கிறேன், என்ன இது பண்ணிடுங்க எனக்கு இதுவும் தெரியாது. அப்போ நம்ம ராபர்ட் இன்றைக்குறாரு, என்ன நடக்குறீங்க ரிங் மாஸ்டர், நீங்கள் எதுக்கு என்ன இப்படி பண்ணீங்க. அப்போ நம்ம ஹீரோ எல்லாம் உங்களுக்கு புரியுமே நான் சொல்கிறேன், இது எல்லாமே கிரேட்டான உங்களால் தான், உங்களோட உங்களை கொண்டா மட்டும்தான் இந்த ட்ரீம் வந்து எண்டிக்கு வரும். இது எல்லாமே இல்யூஷன், உங்களோட ஃபியர்லெஸ்னால உருவானது தான் இந்த இல்யூஷன் எல்லாமே. ஆனால் நீங்கள் சொல்கிறமே பார்த்தா நாங்கள் எல்லாருமே ஹீலிங் ஆகிட்டோம், நீங்கள் சொல்கிற ரைட் தான், ஆனால் எவாவுக்கு ஏன் எப்படியாச்சு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து டீமன் கோரோட டிஃபிஷன் மெட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கா, அதாவது மூன் ஃபேமிலியோட சீக்ரெட் மெட்டர் மேஜிக், அது பேன் பண்ணிட்ட மேஜிக், அதுக்கான அவன் ரத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கான், அதாவது சாக்ரிஃபைஸ் டைப் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் கொஞ்ச நாள் ரெக்கவர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன், இவ்வளோ இலூஷன்லேருந்து வெளில வந்திருப்பா ஆல்ரெடி. இதுக்கெல்லாம் காரணமானது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதை போய் கொஞ்சம் பார்த்து வரேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மரத்துக்கிட்ட போய் ஏய் வெள்ளவா வெள்ளவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உடச்சு கிடக்கிறான். அந்த இடத்துல அந்த லிட்டிலாக ஒரு காப்ளின் மாதிரி வருது, அதை பிடிச்சி நம்ம ஹீரோ ஏய் இது எல்லாத்துக்கும் நீண்டா பண்ணி தான் தண்டி வந்துட்டு என்ன சீன் கட்டியிருக்கீங்க, எல்லாருக்கும் இலூஷன் கொடுத்துருக்கேன், ஓ இப்போ நீ எனக்கு கூட இலூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறியா, ஆனால் எனக்கு எந்த ஃபியருமே இல்லையம்மா, உன்னால் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு. வாய்ப்பு இல்லையே, நீ டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன்னா, நீ எல்லாருக்கும் இவ்வளோ இல்யூஷன் கொடுக்குறியே, உன் மரணத்தோட இல்யூஷன் எப்படி இருக்கும் தெரியுமா, நான் வேணா அதை காட்டவா சொன்னோன்னே காப்ளின் அப்படியே பேப்பரில் அந்த இடத்துல. அப்போ அந்த பத்து லெவல் மேஜி நம்ம ஈர பக்கத்தில் வந்து இது ரொம்ப 700 வருஷம் பழமையான இது, இது யார் கண்ணுக்குமே இது வரைக்கும் பத்தவே இல்லை எங்க மாஸ்டர், உங்கள் கண்ணுக்கு பார்த்துருக்குன்னா இது வேற லெவல், இதோட பவர் இன்க்ரெடிபிளாக இருக்கும், என்ன கேட்டிங்கன்னா இதை கொண்டு அதை நீங்கள் உங்கள் சட்டையில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதோட பவரை நீங்களும் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாகும் எங்க மாஸ்டர். அப்போ திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது, என்னதாங்க நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறோம். அதை பார்த்தா ராபர்ட், எல்லாருமே எங்க மாஸ்டர் ப்ரெடி பண்ணுங்க, போங்க போங்க பக்கத்தில் எல்லாரும் போங்க சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ரெடி பண்ணக்கா சுட்டி என்ன நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பச்சை கலர் புகையாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லாகவே. அதை பார்த்தா ராபர்ட், எல்லாருமே அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், வாங்க சீக்கிரமாக வாங்க, நம்ம ஹீரோ சுற்றி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் மேஜிக் தலை, இது ஏதோ டெலிபோர்டேஷன் மேஜிக்கு, இவங்க பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் கோல்டு ஆம்லெட் வேறு வச்சுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 8th level மேஜிக் தான் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு இவங்க, எனக்கு தெரிஞ்சு கிரேட் மேஜராக இருக்கணும் இவங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, அப்படி என்ன கிரேட்டு 8th level மேஜிக்னு நம்ம பயப்படணுமா. அப்போ நம்ம ராபர்ட் என்ன பண்ணுறதுனா, நீங்கள் மேஜின்னு தெரியும், நான் ராயல் ஃபேமிலியோட 4th level நைட்டாக இருக்கேன், நீங்கள் யாருன்னு உங்கள் ஐடென்டிட்டி சொல்ல முடியுமா, அந்த க்ரீன் ஸ்டோ ஸ்மோக்லேருந்து ஒருத்தவங்க வெளில வர மாதிரி தெரியுது, அப்போ கால் தடுக்கி டப்புக்குன்னு கீழே வருவாங்க, யாருந்த பாட்டை ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற, அதை பாட்ட சோல்ஜர்ஸ் தான், என்னப்பா 8th level மேஜின்னாங்க, ஏதோ சின்ன பொண்ணு நிற்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய பேர் விபி, நான் மேஜிக்கல் அகாடமியில் இருக்கேன், என்னோடய மேஜி லேங்க் வந்து 8, நான் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னோடய காப்ளினை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருந்தேன், என்னோடய காப்ளின்னு எனக்கு திருப்பி தந்துடுறீங்களா, இது ஆக்சுவலாக இன்னொரு கிடையாது, எங்கள் டீச்சர் வருது அதை பார்த்துக்கிற பொறுப்பில் தான் நான் இருக்கேன், அந்த பெட்டை டைவர் செஞ்சு எனக்கு தந்துடுங்க ப்ளீஸ், எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சால் எனக்கு திட்டுவாங்க. அதை பார்த்தா ராபர்ட் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே கத்தி இறக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னு நம்ம ஹீரோ, இவன் இந்த பொண்ணு இவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா, இப்போ தான் கொடுத்துடலாமா, இவன்ட்ட கொஞ்சம் க்யூட்டாக நடந்து போமா, இல்லை இல்லை வேணாம் வேணாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறோம். அப்போ நம்ம ஹீரோ அந்த பெட்டை எடுத்துகிட்டு, இந்த பெட்டுக்கு நீண்டான ஓனது, நீண்டான மேஜிக்கல் லெவல் பீஸ்ட்டை வெளில விட்டுருக்கீங்க, இங்கே நடந்திருக்கலாம் யார் பொறுப்பேற்றுக்குது, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இங்கே இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே, நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறியா. அப்போ பிபி, என்னை மன்னிச்சிருங்க, என்ன நடந்தாலும் நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன், நீ இதெல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வர போலீஸு கூப்பிட போகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், போலீஸ்னு என்ன பிபி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமாம் இல்லை இந்த உலகத்து போலீஸ்னு ஒன்று இல்லவே இல்லை இல்லை, அதுதான் ஒன்றும் இல்லை, சுற்றி இருக்கவங்களாம் குழம்பு போயிருக்காங்க, இங்கே பாரு என்னோட நைட்டுக்கு ஒரு அடிபட்டுருக்கு, அது எல்லாமே உன்னோட பீஸ்டால் தான். அதை கேட்டு விவி, உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க, நான் பண்ணுறேன் என்ன வேணால் பண்ணுறேன். அதை கேட்டு ஹீரோ என்ன சொல்கிறானா, அப்படியா என்ன வேணா பண்ணுறியா, அப்போ எனக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதை கேட்ட விவி, அப்படியா உங்களுக்கு தரேன், கோல்டு தரேன், காயின் தரேன், எல்லாமே தரேன், டைமண்ட்ஸ் வாட்டர் டைமண்ட் தரேன். வாட்டர் டைமண்டை பார்த்தானே மேஜ் ஒன்று, இது வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒன்றுப்பா, இதெல்லாம் கிடச்சின்னா செம காசு போகும். அதை பார்த்தா நம்ம ஹீரோன் டே இனி பாட்டுறா, என்ன இது உன்னே ஒன்று தண்ணி என்னை ஏமாட்ட பார்க்குறியா, என்னோடய நைட்டோட வேல்யூ ஒரே ஒரு தானே,
என்ன கடனை தெரியலையே, இது என்ன மிடில் லெவலில் தான் இருக்குது, இது வேலைக்கு வருது. அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் டேமண்ட் தரேன், நானே மீட் பண்ணேன். இந்தாங்க ஃபயர் டேமண்ட் தரேன். ஃபயர் டேமனா, இது கூட கொஞ்சம் ஈக்குவலான காம்ப்ளிகேஷனுக்கு ஒட்டும். சரி ஓகே, டே வாங்கிக்கோடா ஃபயர் டேமனை. அப்போ சொன்னதுக்கப்புறம் மேஜர் லெவல் ஒன்று மேஜர் எடுத்துக்கிறான். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற இன்ஜுரிலாம் இருக்காங்கப்பா, எவ்வளோ இது இருக்கோம் நாங்கள்லாம். சொன்னோடனே அப்படியே அள்ளி அள்ளி தந்துக்கிட்டே இருக்கா இந்த பொண்ணு. அதுவும் இல்லாமல் நான் பர்சனலாக சஃபர் ஆகியிருக்கேன் பயங்கரமாக, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற இந்த விஷயம் நடந்ததுலேருந்து. அதை கேட்டனா அவள் இருக்கிற அவரெல்லாம் எடுத்து தந்துக்கிட்டே இருக்கா, மிடில் லெவல் ஸ்க்ரோல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்கா. அதை பட்ட பர்ஸ்ட் லெவல் மேய்ச்சி இதெல்லாம் இருந்துருந்தா நான் மேய்ச்சாயிருவேன் அந்த ஸ்க்ரோல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ஓடி போயிடு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு, என்னம்மா இவ்வளோதான் தர, என்ன அவள் வேற எதுவும் இல்லையா என்ன உங்ககிட்ட. அதை கேட்ட வர பிவி, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தந்துட்டேன், வேற எதுவும் என்கிட்ட இல்லை. நம்ம ஹீரோ பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இருந்த அந்த மேஜி, இவன் சொக்கமான டெவில இருக்கான்ப்பா, சுற்றி இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இவர் என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, நீ கொடுத்தது எல்லாமே என்ன சோல்ஜர்ஸ்க்கு, அதுவும் இல்லாமல் இன்ஜினான என்னோடய நைட்டுக்கு எல்லாருக்கும் ஓகே, பட் எனக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் தர போகிற நீ. அப்போ விவி என்ன சொல்கிறனா, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தந்துட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ. அதை கேட்டால் நம்ம ஈரவும், அப்படியே அவன்கிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு போல் நீ என்ன பண்ண தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, எனக்கு மேஜிக்கல் ஸ்பெல்லாம் கட்டுக்கூடிய என்கிட்டயும் ஒரு மேஜ் இருக்கான், ஆனால் அவன் கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கான், அவன் மேஜிக் உன் லெவலுக்கு இல்லை. எனக்கு என்ன உன்னோட மேஜிக் லெவலுக்கு எனக்கும் மேஜிக் கட்டுக்குனு ஆசையாக இருக்குது, அதனால் நீ எனக்கு மேஜிக் கட்டு தெரியா. அப்போ ஃபஸ்ட் லெவல் மேஜெலாம் கடுப்போய் தான், என்னடா நீ மேஜிக் கற்றுக்கிறதுக்கு இருக்கிற என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க அந்த இடத்துல. நான் கேட்டிருக்கேன்னு நீ பதிலே சொல்லியே, பேசாமல் இந்த பீஸ்ட்டை கொண்டுருவா, அதாவது இந்த டீமன் பீஸ்ட்டை, இல்யூஷன் காப்ளின்னு. அதை கேட்ட அப்படிலாம் பண்ணிடாத ப்ளீஸ், எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காரு யாருக்குமே எதுவுமே மேஜிக்லாம் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது வெளியாளுங்க யாருக்குமே. அதை கேட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா இந்த காப்ளின் உனக்கு உயிரோடு இருக்கணும் ஆசையாக இல்லை போல இருக்கு, பேசாமல் அதை கொண்டுருவா. இந்த காப்ளினுக்கு எதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், உங்கள் டீச்சர்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும், திட்டுவார், அப்புறம் உன்னை மேஜிலேருந்து தூக்கிடுவாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது யோசிச்சு போகுது. நல்லா நீ நல்லா புட்டுசலின்னு எனக்கு தெரியும், நல்லா யோசிச்சு போடு. நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம், அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்னடா பண்ணுறான், எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சு என்னை கொண்டுருவார், ஆனால் இவன் இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலையே. சரி ஓகே, உனக்கு ஒரே ஒரு மேஜிக் மட்டும் நான் சொல்லித்தரேன், ஒன்று 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 ஒன்றே ஒன்று. ஓ ஓகே, நீ எனக்கு அவள் சொல்லித்தரியா, ஓ நாலு மேஜிக் சொல்லித்தரியா, ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு நாலு வாட்டி சொல்லியிருக்க, அப்போ நாலு ஸ்பெல்ஸ் எனக்கு சொல்லித்தரியா மேஜிக்கு. அதை கேட்டவா, என்ன நான் நாலு எல்லாம் சொல்லல, நான் ஒன்று தான் சொன்னேன். நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறான், நம்ம ஹீரோ கையை பிடிச்சதுக்கப்புறம், ஓ உன் விரலில் அஞ்சு இருக்குது, அப்புறம் மொத்தமாக எனக்கு பத்து சொல்லித்தரியாம்மா. சரி ஓகே, எனக்கு பத்து ஓகே, ரெண்டு கிலோ ஓகே. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லலை, நான் ஒன்று தான் சொன்னேன், ஏன் இப்படி என்ன பண்ணி டார்ச்சல் பண்ணுறீங்க. இவனை எல்லாருமே எங் மாஸ்டர்ன்னு சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயப்படுறாங்க இவனை பார்த்து, இவன் பெரிய ஆளாக தான் இருப்பான். சரி சரி, ரொம்ப கவலைப்படாத, எனக்கு ஒரு ஆறு மேஜிக் மட்டும் சொல்லிக்கிறார், ஆறு ஸ்பெல்ஸ் மட்டும் சொல்லிக்கிறது எனக்கு ஓகேடாங்கிற மாதிரி சொல்கிறான். டீல் நல்லாயிருக்கும், இவன் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வாட்டி இந்த காபின் எனக்கு கிடச்சிருந்தா திரும்பி இந்த இடத்துக்கு நான் வரைய மாட்டேன், வெளியே வர மாட்டேன் மேஜிக் அகாடமியை விட்டு. என்ன இது உயிரோடு இருக்குன்னு ஆசை இல்லையா என்ன, பேசாமல் இதை கொண்டுடுவா. இல்லை இல்லை, வேணாம் வேணாம், நான் உனக்கு வந்து ஆறு ஸ்பெல்ஸ் சொல்லித்தரேன். சரி இதை நீயே வச்சுக்கோ அந்த காப்ளினா, ஆனால் ஒரு விஷயத்த நான் வச்சுக்கோ, நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ஆறு எந்த ஸ்பெல் நான் சொல்லித்தர போகிறேங்கிறத சீக்கிரமாக சொல்லி, எனக்கு வேலை டயர்டாக இருக்குது, அதனால உன்னை இப்போ விடுறேன். விவி அந்த காப்ளினை வாங்கிட்டு ரொம்ப டேங்க். அப்போ அதெல்லாம் கேட்டு நம்ம ஈரோ க்யூட்டான பொண்ணுங்கள்லாம் மூளை இல்லாமல் இருப்பாங்க சொல்லுவாங்க, அது உண்மை தான் போல இருக்கேன். அப்போ திடீர்னு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பனி மூட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது, பனியாக வந்துட்டுருக்கு, ஐஸாக ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் எபிசோட்ஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எபிசோட் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க.